தடுப்பூசி மாபெரும் முகாம் நடத்துகிறது, என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கோம்? டோட்டலாக நம்ம வந்து சுமார் 40,000 முகாம்கள் அனுமதித்து இன்றைக்கி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதுவரை நம்ம டோட்டலி 3.74 கோடி தடுப்பூசிகள் செலுத்தியிருக்கோம். அதில் 2.93 கோடி வந்து முதல் தவணையும் 80 லட்சம் இரண்டாம் தவணை ஆகும். இன்றைக்கி வந்து 7 மணிலேருந்து 7 மணிக்கு இந்த முகாம் சிறப்பு முகாம்கள் நடைபெறுவதற்கு இதுக்கு நிறைய மைக்கிங் கேம்பெயின், மைக் மூலமாக விழிப்புணர்வு, எஸ்எம்எஸ் குறுந்தேதி மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுது. ஆங்காங்க பகுதியில் இப்போ இங்கே கல்லூரியில் பாருங்கள், ரொம்ப எளிமையான வகையில் மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுது போன்ற பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. நல்ல விழிப்புணர்வோட நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்குங்க. கடந்த வாரம் நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று மீண்டும் அதிகரிச்சிருக்கு, 1500 to 1600 அதிகரிச்சிருக்கு, நீங்கள் நடவடிக்கை தீவிரப்படுத்தணும். நீங்கள் இது மூன்றாம் அலை வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, இது மூன்றாம் அலைன்னு அந்த மாதிரி அதுக்கு பேர் சூட்டாமல் நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். டெஸ்டிங்க்கு ஏற்றவாறு நமக்கு அதிகரிக்கும் பொழுது சற்று அதிகரிக்கும், தானாக குறையும். ஆனால் கடந்த ஒரு வாரத்தில் 4-5 மாவட்டத்தில் என்னென்னா டெஸ்டிங்கில் நோய் தொற்று வீதம் சற்று 1 என்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய இது அந்தந்த இடத்தில் 1.5, அந்த மாதிரி சில மாவட்டங்களில் சில பகுதிகளில் அந்த மாதிரி ஏறின பகுதிகளை கண்காணிக்கப்பட்டு அங்கே நோய் தடுப்பு பகுதிகள் நல்லா டைட்டன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நாங்கள் மேக்சிமம் இந்த தினம் பார்த்ததில் என்னென்னாக்கா நிகழ்ச்சிகள் போயிட்டு வரக்கூடியவங்க உடன் இருப்பவர்கள் தொடர்புள்ளவர்களுக்கு கூடுதலாக ஒருத்தருக்கு வரும்பொழுது சுமார் அந்த இடத்தில் 3 நாட்கள் மேலுக்கு வந்துடுறது. இதற்கு வல்லுநர்களின் கருத்து என்னென்னாக்கா அதுக்கு அர்த்தம் கொரோனா முழுமையாக போகவில்லை, மக்கள் இன்னும் கூட்டம் ஏரியாவில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், அதற்கான கைடன்ஸாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். சார், இப்போ பள்ளி கல்லூரிகள் திறந்த பிறகு பெரிய அளவில் மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொரோனா தொற்று வந்திருக்கு, இல்லை இது எண்ணிக்கையில் பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப கேலிபிரேட்டடாக மனத்தத்துவ நிபுணர்கள் இந்த மாதிரி மாணவர்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸே இல்லாததுனால ரொம்ப அவங்களுக்கு மன ரீதியாக பாதிக்கிறாங்கன்னு சொன்ன கருத்தின் அடிப்படையில் கேலிபிரேட்டடாக 9ஆம் தேதி 12ஆம் கிளாஸ் வரைக்கும் தொடங்கியிருக்கோம். அதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை ஏற்பாடு நடந்து டெஸ்ட் பண்ணும்போது முதல்ல வரக்கூடிய நாட்களில் வந்த கேசஸ் பூராமே ஏற்கனவே இருந்து வந்தக்கூடிய கேஸு, சராசரியாக 4 to 3 to 5 கேஸு வருது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் வச்சு. அதை கண்காணிக்கப்பட்டு அந்த பகுதியில் நேரடி நடக்கை தட் இஸ் கிளாஸ் ரூமில் சுத்திகரிக்கக்கூடிய நடக்கை தேவை என்றால் ஸ்கூலோட பாதிப்பு அதிகமாக இருந்தால் பண்ணுறோம், அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறை மூலமாக. பட் தற்பொழுது அது கண்காணிக்கப்பட்டு வருகிறது. நமக்கு நீங்கள் சொல்கிறோம் பரவலாக பல நிறைய பேருக்கு வந்த மாதிரி இல்லாமல் ஒரு சராசரியாக 3 to 5 or 6 நபர்களுக்கு 4 பதிவானது உண்மைதான், அது கண்காணிக்கப்படுகிறது. சட்டு அது ஒரு காலகட்டத்தில் எப்படி ட்ரெண்டு போகிறது அப்படின்னு பார்த்துட்டு அந்த கல்வித்துறை மூலமாக டிஸ்கஸ் செய்யப்பட்டு மற்றும் முதலமைச்சர் கவனத்துக்கு இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு செல்லப்படும். சார், போன லாக்டவுன் ரிலாக்ஸேஷனில் பார்த்தோம்னா செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் பள்ளிகள் தக்க அரசு உத்தேசிக்கிறதா சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ லாக்டவுன் அக்டோபர் 31 வரைக்கும் வந்ததில் 9ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் மாணவர்கள் தொடர் கண்காணிப்பில் இருக்கும் அப்படின்னு. லாக்டவுன் சிறுத்தல கூட்டங்கள் பூராமே இங்கே சுகாதாரத்துறை மட்டும் இல்லாமல் அனைத்து துறையினரும் டிஸ்கஸ் செய்யப்பட்டு மனு முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு தான் முடிவுகள் அறிவிக்கப்படும். இது கூடுதல் சேஞ்சஸ் ஏதாவது இருந்தாலும் அந்த வதந்திகளை நம்ப வேண்டாம். நம்ம தொடர்ந்து மனு முதலமைச்சர் வாயிலாக தெளிவான அவ்வப்பொழுது விரிவான அறிக்கைகள் வருது. தற்பொழுது அதற்கு மேல் நான் வந்து கூறுவதற்கு எதுவும் இல்லை. நாங்கள் கண்காணித்து வருகிறோம். முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறக்க வாய்ப்பு இருக்கா? என்ன 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் வகுப்பு? இல்லை, அது பூராமே டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். இப்போ இருக்கக்கூடிய 9ஆம் தேதியிலேருந்து 12ஆம் கிளாஸஸில் இருக்கக்கூடிய நடவடிக்கை குறித்து நான் சொன்னேன். பள்ளிக்கல்வித்துறை, வருவாய்த்துறை மற்றும் பொது சுகாதாரத்துறை போன்ற அனைத்து துறையினரும் வல்லுநர்களும் கலந்தாலோசி மற்றும் முதலமைச்சர் கவனத்தில் செல்லப்பட்டு தான் அதற்கான முடிவுகள் எடுக்கப்படும்.